ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு விதமான காய்கள் போட்டு நம்ம குழந்தைகளுக்கு சூப்பராக பொரியல் செஞ்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மீதியான பொரியலை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கூட நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்கங்க. இது தயிர் சாப்பாடு ரச சாப்பாடுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. என் பையன் பார்த்தீங்கன்னா கவிஷ் ஒரு கப் போட்டுட்டு போனால் இந்தளவுக்கு ஃபுல்லாகவே சாப்பிட்டுட்டான். ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்கு டேஸ்ட் நல்லா பிடிச்சி போயிடும். இது நம்ம எப்படி ரெடி பண்ணணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி ரெடி பண்ணணும்னு பார்த்துடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பீட்ரூட் எடுத்துருக்கங்க, அதுக்கப்புறம் கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஷ்ரூம் கூட எடுத்துருக்கேன். ஸோ எல்லா விதமான காய்களும் குழந்தைகளுக்கு போன மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ தோலெல்லாம் சீவிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க, கூடவே கருவேப்பில கொத்தமல்லி. அதுக்கப்புறம் காயெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன், ஏன்னா கொஞ்சம் மீதி ஆச்சுன்னா ஸ்டஃபிங் மாதிரி செய்யலாம் பரோட்டாக்கு அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே வாஷ் பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்குது. இனி நம்ம தாளிச்சிட வேண்டியதாங்க. அதுக்கு ஒரு வடக்கல்ல கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். மிளகாய் எதுவுமே நான் ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வேறு ஆட் பண்ண போகிறோம். இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கரம் மசால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். இதுவே கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எந்த காரமுமே நான் ஆட் பண்ணல. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வணங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். கூட இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி பார்த்திங்கன்னா காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. எந்தளவுக்கு நம்ம காய் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி நல்லா மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா மண்பானைங்கிறதுனால நம்ம எண்ணெய் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. பட் எண்ணெய் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா அது ஷைனிங்க்கு அந்த மாதிரி தெரியுது. ஸோ அது அவ்வளோதாங்க, கொஞ்சமாக தான் நான் ஆயிலெலாம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மூடி போட்டு காய் வேகிற அளவுக்கு குக் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள் நல்லாவே வெந்திருக்கு. கரம் மசால் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு வீட்டில் எப்படி ரெடி பண்ணணும் குழந்தைகளுக்கு அப்படின்னு கீழே வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நல்லா மென்று சாப்பிட்ற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாங்க. நல்லா வேக வச்சு நம்ம மேஷ் பண்ணி கொடுக்கலாம், கையிலேயே மேஷ் பண்ணி கொடுக்கலாம். மிக்சியில் போட்டு கொடுக்குறத வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன், என்னோடய சஜஷன் சொல்கிறேன். ஸோ குழந்தைங்க சீக்கிரமாக மென்று சாப்பிட்டு பழகணும்னா நம்ம 8 மாதத்துலேருந்தே குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். மேஷ் பண்ணி கையில் வச்சு ஃபீட் பண்ணி விடலாம். இது பார்த்திங்கன்னா ஜஸ்வினுக்கு ரச சாப்பாடு, கவிஷ் வந்து தயிர் சாப்பாடு தான் வேணும்னு கேட்டான். ஸோ ரெண்டு விதமாக அவங்களுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். மஷ்ரூம் வந்து ஆப்ஷனல் தாங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு செட் ஆச்சுன்னா கொடுங்க. 10 மாதத்துலேருந்து நம்ம கொடுக்கலாம், நல்லா மேஷ் பண்ணி பிரியாணியில் நல்லா கொடுத்துருப்பேன். ஸோ செட் ஆச்சுன்னா அதை ஆட் பண்ணிங்க, இல்லை மற்ற வெஜிடபிள்ஸ் போட்டு கொடுங்க. இது பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு மீதியான அந்த வெஜிடபிள்ஸ் வச்சு ஒரு பரோட்டா மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். இது வந்து ஜஸ்வினுக்கு கொடுத்தனா, இல்லை ஜஸ்வின் சாப்பிட்டானா, இல்லை அவனுக்கு என்ன கொடுத்தேன் அப்படின்னு இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. தேங்க்யூ.